ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ கிட்ஸோட பே அவுட் டீடைல் தான் பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா அந்த 8 to 9 மணி வரைக்கும் நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 90 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு ஆர்டர் வரலை இந்த டைமிங்கில் அப்படின்னா, இந்த அடிஷ்னல் அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆகுமா ஆட் ஆகாதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் ஓப்பன் ஆகி நிறைய பேர் சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி சொன்னவங்களா இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். வீடு முழுமையாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ண முடியாது, அப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வீடியோ கிளட்டி போகலாம். ஜொமேட்டோ கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நேற்றே ஒரு வீடியோ போடும்போது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்குது, நீ ஏன் ப்ரோ இப்படி வீடியோ போகிற அப்படின்றாங்க. ஒரு சில பேர் ஆதரவாக நாங்கள் பேசியிருந்தாங்க. ஸோ இது என்ன ஒரு நிதாசனம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜொமேட்டோ கிட்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த ஏர்னிங்ஸை விட இப்போ நமக்கு அதிகமாக வந்தால் சந்தோஷம் தான், பெரிய வேறு பிரச்சனையே கிடையாது. முன்னாடி கொடுத்த ஏர்னிங்ஸை விட இப்போ ரொம்பவே கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டிங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங் 1 வீக் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் போனால் 10 ரூபா கொடுத்துருப்பாங்க, அதிகமாக போயிட்டே இருக்கு. இதே ஃபெஸ்ட்டு வாரம் பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 8 ரூபா, போன வாரம் நீங்கள் 7000 சம்பாதிச்சுன்னா 8 ரூபா 9000 கூட நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த 2 வாரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் ஆரம்பித்தாங்க. இப்படி தான் வாரம் ஆரம்பித்து 2 வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரீச், நல்லாவே ரீச்சில் போயிட்டு இருந்துச்சு. 7000 ஏர்ன் பண்ணுவீங்க, 8000 ஏர்ன் பண்ணுறாங்க, 10000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்துச்சு. 2 வாரம் தான் ஆச்சு. 2 வாரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புலம்பி தள்ளுறாங்க. இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதில் என்ன மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்லாட் புக் பண்ணும்போது ஒரு டைமிங் இருக்கும் பார்த்தீங்களா, 8 to 9 ஒரு ஸ்லாட்டு, 9 to 10 ஒரு ஸ்லாட்டு, 11 to 12 சொல்லி கொடுத்துப்பாங்க பார்த்தீங்களா. அதுக்கு கீழே நீங்கள் பாருங்கள், 90 ரூபாலேருந்து 110 ரூபா வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், நீங்கள் 200 ரூபாலேருந்து 210 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணான்னு சொல்லி கீழே எஸ்டிமேட் அமௌண்ட் அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த டைமிங்கில் உங்களுக்கு ஆர்டர் வராட்டியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த டைமிங்கை இப்போ 8 to 9 நீங்கள் வந்து ஒரு 300 ரூபா சம்பாதிக்கலாம் அப்போ நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த டைமிங்கில் உங்களுக்கு ஆர்டரே வரலை, இல்லை ஒரு வேளை உங்களுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு தான் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா, மீதி 250 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிஷ்னல் பேமெண்ட்டாக சொல்லி உங்களுடைய அக்கௌண்ட்டில் அவங்க கிரெடிட் பண்ணி விடுவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய டார்கெட் பேவாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பத்தில் ஃபெஸ்டிவ் வீக்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டருக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க, இப்போ 3 கிலோமீட்டர் போனால் 60 ரூபா, 4 கிலோமீட்டர் போனால் 80 ரூபா அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் காசு அள்ளி கொடுத்துருக்காங்க. பட் போக போக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க. நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒரு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் போயிருக்காரு, வெறும் 22 ரூபா கொடுத்துருக்காங்க. 7 கிலோமீட்டர் ஒருத்தர் போயிருக்காரு, வெறும் 34 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப்லாம் நல்லாவே கொடுத்தாங்க, இப்போ அடிஷ்னல் பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு டெய்லி இன்சென்டிவ் காலி, உங்களுடைய வீக்லி இன்சென்டிவ் காலி, உங்களுடைய டெய்லி எம்ஜின்னு சொல்லலாம் மினிமம் கேரண்டி அந்த எம்ஜியும் காலி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் பேமெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த அடிஷ்னல் பேமெண்ட் வச்சா நிறைய பேர் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அடிஷ்னல் பேமெண்ட் என்னென்ன தெளிவாகவே சொல்லிவிட்டேன். ஒரு குறிப்பிட்ட டைமிங், அதாவது 8 to 9 டைமிங் இருக்கும், அந்த டைமிங்கில் உங்களால் 200 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் 200 ரூபா ஏர்ன் பண்ண முடியாட்டி அதோட அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் அமௌண்ட் சொல்லி உங்களுக்கு சேர்த்துருவாங்க. ஸோ இதுதான் ரீசன். ஸோ அது வரைக்கும் இப்போ வரைக்கும் என்ன கேட்ட வரைக்கும், கீட்ஸ்லாம் எப்படி ப்ரோ நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு கேட்டால், என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பு, இன்னும் இப்போயே அவங்களை கம்மி பண்ணுறாங்களே, 2 வாரத்தில் கம்மி பண்ணுறாங்களே, போக போக இன்னுமே கம்மி பண்ணுவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க டார்கெட்டை எனக்கு என்ன நினச்சிங்கன்னா, இன்சென்டிவே இல்லாமல் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி இன்சென்டிவ் இருக்கும்போது, வீக்லி எம்ஜி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா இருந்துச்சு. ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஆர்டர் எடுப்பீங்க, எடுக்கும்போது 2 ஆர்டர் மல்டிபிள் ஆர்டராக வரும், வரும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆர்டர் பார்த்தா ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஈஸியாக நீங்கள் சம்பாதிச்சு வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ப்ரெஷரே இல்லாமல் ஒரு காலையில் நீங்கள் 6 மணிக்கு லாகின் பண்ணிட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை நல்லா ஏற்றி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 10 ஹவர்ஸ் லாகிலிருந்து நீங்கள் பீக் அமௌண்ட் அட்டன் பண்ணிட்டு ஒரு 20 ஆர்டர் பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும் ஒரு 1000 ரூபா காசும் நீங்கள் போயிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கிட்ஸுன்னு கொண்டு வந்து உங்களுடைய வருமானத்தை ரெட்டி பார்க்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க. இதில் அவங்க டார்கெட் என்ன அப்படின்னா, அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இன்சென்டிவே இல்லாமல் வேலை வைக்க பார்க்க போகிறாங்க. அதான் நடக்க போகுது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, அவங்க ஸ்டார்டிங்கில் அடிஷனல் போனஸ் ஒன்று கொடுத்தாங்களே, அந்த அடிஷனல் போனஸ் அப்படியே கொடுத்துட்டு இருக்கோம்ல, இப்போதைக்கு அவங்க அடிஷனல் போனஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு போட்டு ஒரு சிலருக்கு போடாமல் இருக்காங்க. முக்கால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே அடிஷனல் பேமெண்ட் போடலை. அடிஷனல் போனஸ்னு சொல்லி 30 ரூபா 40 ரூபா தான் போகிறாங்க, அதுக்கு மேலே 1 ரூபா அவங்க போடலை. ஸோ இது நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா குன்னப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிக்ஸ் ஆரம்பத்தில் 5 கிலோமீட்டர் தான் நீங்கள் போனீங்க, போனதுக்கு 80 ரூபா போட்டிருப்போம். என்ன கிலோமீட்டர் என்ன கணக்கில் போகிறோம், காசு அள்ளி எரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு பெரிய ஆப்பாக அடிக்க போகிறான். இப்போ அந்த 6 கிலோமீட்டர் அதே ஒரு அந்த பையன் தான் போயிருக்கான், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் போனால் வெறும் 27 ரூபா போட்டிருக்கான். அதாவது முன்னாடி போன ஏர்னிங்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு வருது. ஏர்னிங்ஸ் அமௌண்ட்டை வச்சு மட்டுமே ஜொமேட்டோவில் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்சென்டிவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா எதை நம்பி தான் ஜொமேட்டோவில் வேலை பார்க்க போகிறேன்னு தெரியலை. அடிஷனல் அமௌண்ட் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தது நன்றி.